வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசனம் சந்திக்கிறதுக்கு ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க ஓங்காரக்குடியில் பற்றியும் நம்ம ஐயாவை பற்றியும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? சீதாராம் லட்சுமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? நாங்கள் துவாகுடியிலேருந்து வரோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கம்மா? ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி ஓங்காரக்குடியில் பற்றி சொன்னாங்க. சொன்னபோது ஒரு வாட்டி இங்கே வந்தோம், 2008 வந்திருந்தோம். அப்போ வந்து இங்கே வந்து அடிக்கடி விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது திருவானக்காவில் விளக்கு பூஜைகளில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. விளக்கு பூஜைக்கு போனோம். அப்போ இந்திரா நகர் அன்னை இந்திரா நகரில் அங்கே ஓங்காரக்குடி ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அங்கே வந்து பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணி விளக்கு பூஜை பண்ணி நாங்கள் அடிக்கடி ஓங்காரக்குடிக்கு வந்துட்டு இருப்போம். நான் இப்போ வந்து ஒன்று நினச்சி அது எனக்கு நடந்துச்சு. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் 2008 வந்துட்டு இருக்கீங்க? வந்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. அப்போ முதல் முதல்ல வந்து ஆசனம் சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் கேலண்டரை பார்த்து அது மூலியமா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ வந்து முதல் முதல்ல ஆசனம் சந்திக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? அப்போ ஒன்றும் அவ்வளோ தெரியல. வந்து குருநாதன் பார்த்தோம், அது மாதிரி எல்லாம் சைவமானு கேட்டாங்க. அப்போ அசைவில் தான் நாங்கள் இருந்தோம். அப்புறமா இந்த விளக்கு பூஜைக்கெல்லாம் போய் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு இந்த ஓங்காரக்குடியில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே நொண்டு தான் ஆள் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஓங்காரக்குடியில் சித்தர்கள் போற்றி தொகுப்பு அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க படிப்பீங்களா? அதை படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் எங்கள் பொண்ணுங்கள்லாம் படிக்கும். எனக்கு தெரிஞ்ச நாமம் மட்டும் நான் சொல்லிட்டு இருப்பேன். சரிங்கம்மா. இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியும் ஆசானை பற்றியும் உங்கள் உறவினர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி எல்லாம் நாங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருமே இப்போ சைவமாக மாறி இருக்காங்க. சரிங்கம்மா. நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ 2008 இங்கே வந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க. கோயில்களுக்கு போகிறதுக்கும் இங்கே குடிலுக்கு வரத்துக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்கம்மா? எனக்கு ஃபஸ்ட்டில் ஒன்றும் தெரியல. நான் அதிகமாக கோயில் தான் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு வந்து சித்திரங்கள் கும்பிட்டா போதும், குருநாதன் சந்தி போதா போதும்னு சொல்லி நான் இப்போ அதிகமாக கோயிலுக்கு போகிறதில்ல. இங்கே தான் வந்துட்டு இருக்கேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. Thank you.